வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் நோன்பு கஞ்சி எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன், நார்மலான பச்சரிசி தாங்க. மஞ்சத்தூள், பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு 8 to 9 பல்ல பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி வந்து சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, வெந்தயம் நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், ஒரு 2 கேரட் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கிராம்பு வந்து ஒரு 3, ஏலக்காய் ஒரு 4, ஒரு பட்டை இந்த சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் டபுள் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டும் மீல் மேக்கர் தான் இருக்குது. மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் மீல் மேக்கர்ல இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீல் மேக்கரை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணும் போதே நல்லா தெரியும். ஸோ குழந்தைங்க வந்து மட்டன் சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா நம்ம வந்து தண்ணியில் போட்டு கழுவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அலசி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாரில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சிருவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிருவோம். உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை நீல வாசலில் கட் பண்ணியிருக்கு, பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். அதோட சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நான் ஏன் நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறேன் அப்படின்னா, எல்லாம் நோம்பு வச்சுருக்கோம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லெண்ணெயில் இது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த உஷ்ணத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு வெந்தயத்தை நம்ம அதில் சேர்த்துருவோம். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி அதை நம்ம சேர்த்துருவோம். நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி வந்து வதங்கிட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துடுறேன். அதையும் நல்லா வதக்குவோம். கேரட்டை சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷம் கேரட் நல்லா வதங்கிட்டுங்க. அதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், மீல் மேக்கரும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 ஏலக்காய்,
ரெண்டு கிராம்பு சேர்த்திருக்கேன். அதை நான் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கலந்துக்கலாம். எப்படின்னா ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருந்தேன், அதே மாதிரி ஒரு சின்ன கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் இது வந்து 1.5 கப் அளவு வந்துடுது. அப்போ 1.5 கப் அளவுனா நான் வந்து 4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வேகணுங்க. கஞ்சின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் குக்கரில் வைக்க போகிறனால அரிசியை நான் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அப்படியே நம்ம உப்பு போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவாங்க, நல்லா வெந்துடும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். பரிசு சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போவே நல்லா வாசமாக இருக்குது. இதை நல்லா வேக விட்டுருவோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. நம்ம எடுத்தாச்சு, இங்கே பாருங்கள். அதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் வந்து இந்த நம்ம அந்த கஞ்சியோட இன்னொரு ஹைலைட் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா இந்த தேங்காய். தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியாக வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காயோடது வந்து நம்ம குடிக்கும் போது வாயில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிவாசலில் செய்கிற மாதிரிக்கே கஞ்சி வந்து இருக்கும். ஸோ இது தேங்காய் பால் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வேக விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ நல்லா இதாகிட்ருக்கு. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வடை, இதுக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ எங்களோட வீடியோவில் நாங்கள் வந்து வடை எப்படி செய்யலான்னு நான் போட்டிருக்கேன், பருப்பு வடை. கீழே லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். கீழே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு இருங்க, பாருங்கள் நல்லா லிக்விடாக இருக்குது. ஸோ கேரட்டு மீல் மேக்கர். ஸோ கேரட்லாம் சேர்த்தனால நல்லா ஹெல்த்தியான ஒரு கஞ்சிங்க ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுருட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா டெலிஷியஸான நல்லா ஹெல்த்தான ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வடையை நீங்கள் பிச்சு போட்டு நல்லா நோம்பு திறக்கிற போது சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.